அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விஞ்ஞான உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் புது புது செல்ஃபோன்கள், புது புது கண்டுபிடிப்புகள், ஆன்லைன் மூலமாக கல்வி, மேலும் ஆன்லைன் மூலமாக பல பொருட்களையும் வீட்டிலிருந்தே பணம் இருந்தால் நம்மால் வாங்க முடியும். இதனால் பல நன்மைகளும் உண்டு, தீமைகளும் இருக்கின்றன. தற்போது கோவிட் இருப்பதால் எல்லா பள்ளி கல்லூரிகளில் ஆன்லைன் மூலமாக கல்வி சுமார் 1.5 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இப்போது பள்ளி கல்லூரிகள் திறந்துவிட்டனர். ஓகே, டாபிக்குள் செல்வோம். வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலமாக நாம் பொருட்களை வாங்க முடியும் போது சில தீமைகளும் இருக்கின்றன. எனது நண்பர் ஒருவர் ஆன்லைன் மூலமாக காட்டன் சாரீஸ் ஆர்டர் பண்ணி அதற்கான பணத்தை அனுப்பினார். அவருக்கு வந்ததோ காட்டன் சாரீ அல்ல, ஆர்டிஃபிஷியல் சில்க் சாரீஸ். 3 சாரிகள் அவர் புக் பண்ணியிருந்தால் 3 சாரி வந்துவிட்டன. அதை திருப்பி அனுப்பியிருக்கலாம், அதற்கு ப்ரொவிஷனும் உள்ளன. ஆனால் அவர் அவ்வாறாக செய்யவில்லை. மற்றொரு ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம். இது பம்பாயில் ஒரு பெண்ணிற்கு நடந்தது. அங்கே என்ன நடந்தது என்பதை பற்றி பேசுகிறோம். இந்த பெண்மணி ஆன்லைன் மூலமாக ஏதோ சில பொருட்களை வாங்கியிருக்கிறார், அதுக்கான பணத்தையும் அனுப்பியிருக்கிறார். அது சில பொருட்களையும் அவருக்கு வந்த சில பொருட்கள் வந்தது. சில பொருட்களை அவர் ரிட்டர்ன் பண்ண திருப்பி அனுப்ப முயற்சித்தார். ஏமாற்றுக்காரர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் இருக்கின்றனர். இவர்களை ஹேக்கர்ஸ் என ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே நம் செல்ஃபோனில் உள்ள ஃபுல் விவரத்தையும் அவர்களால் அறிய முடியும். ஆகவே நண்பர்களில் நாம் உஷாராக இருக்க வேண்டும். மேலும் எந்த வங்கியில் இருந்தும் நம்முடைய வங்கி கணக்குகளை பற்றி கேட்க மாட்டார்கள். அதாவது அதே போல் நம்முடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பற்றியும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். நாம் சொல்லவும் கூடாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திடீரென இந்த பெண்மணிக்கு என்ன நடந்தது? ஒரு தொலைபேசி மூலமாக ஒரு அழைப்பு வந்தது. எங்கிருந்து தெரியாது, ஆனால் இந்த பெண்மணியோ ஆன்லைன் ஆஃபீஸில் இருந்து தான் கால் வந்தது என நினைத்து பேச ஆரம்பித்தார். அங்கிருந்து அந்த மர்ம நபர் என்ன செய்தார்? அந்த பெண்ணிடம் மெதுவாக அவரது டெபிட் கார்டு 4 இலக்கங்களை, லாஸ்ட் 4 நம்பர்ஸ், அதை கேட்டார். உடனே இந்த பெண், அப்பாவி பெண், அதை பற்றி உடனே தெரிவித்தாள். அவ்வளவுதான், முதலில் 15,000 ரூபாய் அந்த மர்மரம் இந்த பெண்ணுக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டார். சுவாக ஆனது. பிறகு சுமாராக 2,00,000 வரை அபேஸ் பண்ணினான் அந்த மர்ம நபர். பிறகு அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். பம்பாய்க்கா ஒரு இடத்தில் அந்த சப்இன்ஸ்பெக்டர் உடனே சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் அவனுக்கு இருக்கிறது, அவங்களை தொடர்பு கொண்டார். அவர்கள் உடனே அந்த பெண்ணின் கணக்கிலிருந்து அந்த தொகை போகாமல் தடுத்தனர். அவர்களை பாராட்டத்தான் வேண்டும், வார்த்தைகள் இல்லை. அப்பப்பா அந்த பெண்மணிக்கு கடைசியாக அவருடைய அந்த போன தொகை திரும்ப கிடைத்தது, மகிழ்ச்சி தான். ஆகவே யார் கேட்டாலும் நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயிலை யாருக்கும் சொல்லக்கூடாது, கொடுக்கவும் கூடாது. இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆகவே இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, சீ யூ.